தமிழ்நாட்டில் நேற்று 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவான நிலையில் சில மாவட்டங்களில் இன்றும் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோடைக்காலம் முடிந்து 3 மாதங்களை கடந்த பின்னரும் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் தீவிரமாக உள்ளது. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104.54 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், நாகை, தஞ்சை, ஈரோடு ஆகிய பகுதிகளில் தலா 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. சென்னையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்த நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 22 தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதேவேளையில் தமிழ்நாட்டில் இன்றும் ஒரு சில இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று கணித்துள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறிய வானிலை ஆய்வு மையம், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு இம்மாதம் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருப்பது வழக்கமான ஒன்றுதான் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் நமக்கு வந்து வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்கும். அதாவது எப்படின்னா வந்து வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பு அந்த சூரியன் குத்துக்கதிர்கள் கீழே போகும்போது நமக்கு வெயிலின் அளவு சற்று அதிகரிக்கும். அது வந்து ஒரு பகுதி இருக்கிற இந்த வறண்ட வானிலை இயல்பை விட அதிகமாக நமக்கு வந்து வெயிலின் தாக்கத்தை கடந்த ஒரு வாரம் 10 நாளாகவே அதிகரிச்சிருக்கு. பருவமழை வந்து விடைபெறுவது கிட்டத்தட்ட 15 அக்டோபர் வரைக்கும் ஆகும், அதுக்கு மேலே கூட ஆகலாம். நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழைங்கிறது 3 வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கறதுக்கு இப்போதைய சூழலில் அடுத்த மாதத்தின் 3 வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். சில சமயங்களில் வறண்ட வானிலை, ஈரப்பதம் இல்லாதது என்பன உள்ளிட்ட காரணிகளால் தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் என்பது அதிக அளவில் இருக்கும் என்றும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தாா்.